வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆன்மீக வணக்கம். நிறைய பேர் வந்துங்க நம்ம இப்போ சொல்கிறத கேட்குறோம், ஐயா அந்த அந்த மனுஷன் வந்துங்க ரொம்ப நல்ல ஆள், ரொம்ப நல்ல ஆள், ஏனோ தெரில அந்த மனுஷனுக்கு ஒரு நல்லதே நடக்க மாட்டேங்குது, எப்போ பாரு கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு. என்னங்க, முதல்ல வந்து பொண்டாட்டிக்கு பிரச்சனை வந்துச்சு, ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க, வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க, இப்போ பிள்ளைங்களுக்கு பிரச்சனை, பையனுக்கு ஆக்சிடென்ட், இப்படி நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம் பார்த்தீங்களா. அதாவது அவங்களோட கர்மா வந்து விடாத துரத்துதுங்க, கெட்ட கர்மா அப்படின்னு நம்ம சொல்றதையும் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியலங்க, குடும்பத்துல நல்லதே நடக்க மாட்டேங்குது, எப்பப்பாரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, என்னவா இருக்கும்னு தெரியல. ஆனா அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன்தான், அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல அம்மா தான், ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம சிலரை பத்தி பேசுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம எல்லார பத்தியும் பேச முடியாது, ஒரு 10 பேர் நம்ம வீட சுத்தி இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க அதுல இந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. அந்த மாதிரி ஏங்க அவங்களுக்கு நடக்குது, அந்த மாதிரி நடக்கிறதுலேருந்து அவங்க வெளியே வரணும்னா என்ன பண்ணலாம், அவங்களோட கர்மா தாங்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் காரணம். பொதுவாக வந்து பாருங்க, கர்மாவில் கெட்ட கர்மா நம்மளை தொடரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்ல வந்தாங்க, ஏங்க எனக்கு இப்படி எல்லாமே தப்பாகவே நடக்குது அப்படின்னா, ஜென்ரலாக பாருங்க, கர்மாக்களில் நல்ல கர்மாவும் இருக்கும் நம்மளை தொடரும், கெட்ட கர்மாக்களும் தொடரும். இந்த கர்மா நம்மளோட முன்பிறப்பில் நம்ம செஞ்சது மட்டும்தான் நம்மளை தொடருதா, இல்லைங்க, நம்ம பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவம் புண்ணியம் நம்மளை தொடர்றது உண்டு, நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவமும் புண்ணியமும் கூட நம்மளை தொடரும். எங்க நான் செஞ்சதுக்கு எனக்கு கொடுக்கறதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க, எங்க தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி செஞ்சதுலாம் எனக்கு வந்து அது என்னங்க அர்த்தம், எப்படிங்க கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி இவங்களோட சொத்தெல்லாம் மட்டும் உங்களுக்கு வரணும், அவங்களோட கர்மாக்கள் அதாவது கெட்ட கர்மாக்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனம், எங்களுக்கு அவங்களுக்குலாம் வரவே கூடாதுங்க, என்னங்க பண்ணலாம். அப்போ உங்கள் பரம்பரையாக வழி வழியாக வந்த சொத்து மொத்தத்தையும் கோயிலுக்கு தானமாக கொடுத்துருங்க, அவங்களோட கெட்ட கர்மா வராது சரிங்களா. இல்லைங்க என்ன பண்ணுறது, சொத்தெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, ஏதோ கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, நடு ரோட்டில் நிற்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இந்த மாதிரி கெட்ட கர்மாக்கள் நம்மளை வந்து தொடரதாங்க செய்யும், நல்லதும் தொடரும் கெட்டதும் தொடரும் சரிங்க. இப்போ இந்த கெட்ட கர்மாக்களை வந்து நாங்கள் அப்படியே சூரியனை கண்ட பனி போல் அந்த கர்மாக்களை கரைச்சிடணும், என்னங்க பண்ணலாம், உத்தமமான ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, சிவன் கோயிலுக்கு சில பல வஸ்துக்களை நம்ம தானமா கொடுக்கறது மூலியமா நம்மளோட கெட்ட கர்மாக்களை ஈஸியா கரைச்சிட முடியும். அது என்னங்க வஸ்துக்கள் அது அப்படின்னு கேக்குறீங்களா. முத விஷயம், விபூதிய தானமா கொடுங்க. விபூதிய தானமா கொடுத்தா, விபூதியை நம்ம தானமா ஈஸ்வரன் கோயிலுக்கு பெருசா மூட்டை வாங்கி கொடுக்கணுன்றது இல்லைங்க, ஒரு சின்ன பேக்கெட்டு இல்ல 2 பேக்கெட்டு கூட வாங்கி கொடுங்க, அவங்க உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விபூதியை பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு அதில் ஈச மனசு குளிருமா, நம்மளோட கர்மா நல்லா கரையுமா, ரெண்டாவது அந்த விபூதியை மக்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க நெத்தியில இட்டுக்கிறதுக்கு. அப்போ அவங்க ஈசன் கோயில் பிரசாதம் அப்படின் போது சந்தோஷமாக வாங்கி இட்டுப்பாங்க, அவங்களோட சந்தோஷத்தில் நம்மளோட கர்மா கொஞ்சம் கரையும் சரிங்களா. இது செய்யலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அரசங்குச்சி இருக்கு பார்த்தீங்களா, அரசங்குச்சியை வந்து கோயில்களுக்கு தானமாக கொடுக்கலாம், முக்கியமாக ஈஸ்வரன் கோயிலுக்கு தானமாக கொடுக்கலாம். தானமாக கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, இந்த அரசங்குச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதீத வந்து ஆன்மீக சக்தி உண்டுங்க. இந்த அரசங்குச்சியை தானமாக கொடுக்கும்போது அவங்க கோயில் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில் சார்ந்த யாகங்களுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. யூஸ் பண்ணுறது அக்னியில், அந்த அக்னியில் போட்டு அதை யாக இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்னியில் சேர்ந்த எந்த ஒரு விஷயமும் என்ன ஆகும், சுவாதேயி நேராக இட்டும் போயிட்டு அந்த பர்டிகுலர் உரிய தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பிப்பான். அப்போ நீங்கள் அக்னியில் போடுற, நீங்கள் சமர்ப்பித்த அரசங்குச்சியை சுவாதேவி யாரு, அக்னி பகவானோட மனைவி, அவ நேரம் எடுத்துட்டு போய் ஈசன் காலடியில போட்டுருவா. அப்ப என்ன ஆகுது, ஈசன் அதீத பிரீத்தி ஆகுறாரு, நீங்க உங்களோட கர்மாக்களை ஈஸியா வந்து கரைச்சிக்கலாம். இப்ப அக்னியை பத்தி சொல்லணும்னா, நம்ம ஒரு கதை மூலியமா, மகாபாரதத்துல ஒரு கதை மூலியமா நம்ம சொல்லாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், பஞ்சபாண்டவர்களுடைய மனைவி யாரு, திரௌபதி தாயார். அந்த அம்மா வந்து சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கினாங்க, பஞ்சபாண்டவர்களுக்கும் மனைவி ஆயிட்டாங்க, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு முறை
பீமர் என்ன பண்ணாரா, கிருஷ்ணர்கிட்ட சொன்னாரா, எப்படி நான் எங்க ரொம்ப மனசு வருத்தத்தோட தர்மருக்கும் அவங்க தான் ஒய்ஃபு, அர்ஜுனனுக்கும் அவங்க தான் ஒய்ஃபு, அவங்க கூட நான் வந்து எப்படி என்ன அவங்கள நான் மனைவியே ஏத்துக்க முடியும், என்னால எப்படி முடியும்? ஏன்னா வந்து பீமரோட வாழற நாள் வந்துச்சு அந்த அம்மாக்கு. அப்ப வந்து கிருஷ்ணர்கிட்ட இவர் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு, எங்க அண்ணன் மனைவியை நான் எப்படி மனைவியை ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட அழறாரு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, இன்னைக்கு தானே உங்க உனக்கு மனைவியா வாழறதுக்கான நாள் வந்துச்சு, வா என் கூட வா அப்படின்னு சொன்னாரு. எங்க அப்படின்னு பீமன் கேட்டிருக்காரு. என் கூட வா சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. வெளியே கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா திரௌபதி தாயார் வந்து முன்னாடி நடந்து போனாங்களாம். என்ன திரௌபதி இந்த நேரத்துல போறாங்க, எங்க போறாங்க அப்படின்னு வந்து பீமன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை கேட்டிருக்கான். அது கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு, நிதானமாயிரு, நின்னு கவனி, திரௌபதி என்ன பண்றா, என் சகி, அதாவது திரௌபதி வந்து கிருஷ்ணர் வந்து ஃப்ரெண்டா தான் பாவிப்பாரா, சோ சகி என்ன பண்றா பாரு அப்படின்னாராம். திரௌபதி என்ன பண்ணாலா, நேரா போய் நெருப்புல நெருப்பு குளிச்சாலா, அதாவது அக்னியில குளிச்சாலா, குளிச்சுட்டு வந்தாளா. அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், பாரு அக்னியில இறங்கி வந்தா இந்த செகண்ட்ல இருந்து அவ பவித்திரம் ஆயிட்டா. அக்னின்றது ரொம்ப பவித்திரமான விஷயம், யார் அதுல இறங்கி வெளியே வந்தாலும் அவங்க வந்து புது பிறப்பு எடுக்கிறாங்க, அதீத பவித்திரம் ஆகுறாங்க. நேத்து வரைக்கும் அவங்க வந்து உங்க அண்ணனோட ஒய்ஃப், உங்க தமையனோட ஒய்ஃப், இந்த செகண்ட்ல இருந்து உனக்கு அவ ஒய்ஃப் அப்படின்னு சொன்னாராம். பீமன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரோ, ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னோட மனக்குழப்பத்தை தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணரோட காலில் விழுந்து வணங்கினாராம். இது எதுக்கு சொல்றது அப்படின்னா, அக்னிக்கு அப்படி ஒரு புனிதத்துவம் இருக்கு. ஸோ இந்த அரசங்குச்சியை நம்ம போடுறதுனால ஆல்ரெடி அது வந்து ஸ்வயம் சுகாதேவி வந்து ஈசங்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கிறா, நம்மளோட கர்மாக்கள் வந்து ஈஸியாக குறைஞ்சிடும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் வந்து இந்த விஷயத்த நான் சொன்னேன். சரி, இப்போ நம்ம இந்த விபூதிக்கான ஆன்மீக விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதுல ஒளிஞ்சிருக்க மருத்துவம் என்ன அப்படின்றது பாக்கலாம். டெய்லி வந்து நம்மளுக்கு விபூதி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்துச்சுங்க, கஷ்டம் இருக்கு. அந்த விபூதியும் இவ்வளோண்டெல்லாம் நம்ம வைக்கிறோம் பாத்தீங்களா, அப்படிலாம் வைக்க கூடாது. நெத்தி நிறைய விபூதி பூசிக்கணும், மூணு பட்டை பூசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னீங்களன்னா, இங்க இந்த நெத்தியில வந்து ஃப்ரான்டல் சைனஸ் அப்படின்ற ஒரு சைனஸ் கேவிட்டிஸ் இருக்குங்க, சைனஸ் கோலங்கள். இங்க ஃப்ரான்டல் சைனஸ், இந்த மூக்கனோட தண்டுவடத்துல எத்மோய்டல் சைனஸ், இங்க மேக்ஸ்லரி சைனஸ், இந்த பொடக்கழுத்துல ஸ்பீனோடல் சைனஸ். இந்த மாதிரி சைனஸ் கோலங்கள் இருக்கு. இந்த சைனஸ் கோலங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்களானா, மண்டை, அதாவது மூளையை வந்து சூடேறாம வைக்கிறதுக்கு மண்டை ஓட்டுல இருக்க வெற்றிடங்கள். இந்த வெற்றிடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடிக்கு தலைக்கு தண்ணி ஊத்தி தலை ஈரத்தோடவே படுத்துக்கிறது, தலையை நல்ல காய வைக்கிறதுல, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த வெற்றிடத்துல நீர் கோத்துக்க வச்சுக்கிறோம். அந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தீராத தலைவலி வரும், இங்க நெத்தியில வலி வரும், இந்த இடம்லாம் ஜிவ் ஜிவ்னு வலிக்கும். இதுக்கு பெஸ்ட் மெடிசன் என்ன தெரியுங்களா, டெய்லி மூணு பட்டை போட்டுக்கிறது. எங்க மூணு பட்டை போட்டுன்னு வெளியே எங்கெங்க போறது, வெளியெல்லாம் போவாதீங்க. நான் கூட கிளினிக்கு மூணு பட்டை போட்டுன்னு என்னால போக முடியாது. கிளினிக்ல இருந்து வந்த உடனே சிவபூஜை செய்யும்போது மூணு பட்டை நெத்தி நிறைய போட்டுப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஈச மேல இருக்க பாசமும் ஒண்ணு, இன்னொன்னு அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்க சைன்ஸ். இந்த மாதிரி நெத்தி நிறைய பட்டை போடும்போது இந்த சைனஸ் கேவிட்டியில நீர் கோக்காம அந்த விபூதி பாத்துக்கோங்க. புரியுதுங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஆன்மீக விஷயமும் அதை சார்ந்த விபூதியை சார்ந்த மருத்துவ விளக்கமும் நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வேற சில பதிவுகளோட உங்களை திரும்பியும் சந்திக்கிறேன். நன்றி.